हेलो फ्रेंड्स वेलकम टू नल्लम स्पेशल इनकी वीडियो ना इत सीसन के मंगा रेसिपी रेमे शेर पड़े फ्रेंड्स नया रेसिपी शेर पड़े वीडियो स्किपन कड़सि वांग गुलफी एप्ली पाकल ना चिना चिना मंम अंजुमा तोल सीवी एचर नहीं रेकूड़ो ना चिना चिना पीसा कट पड़ी ए कपी मूणु कप्वे चिना चिना पीसा कट पड़को मूणु कप ना अल्द ना अर कप सुगर सेतुक सुगर वो पलतो इनिपारे सेतुकल ना ना इनिपाल अर कप सुगरे अवे अधिक ना फैन पेस्टा தண்ணி விடாம நான் அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இதுல வந்து நான் ஒரு கப் பால் எடுத்து முக்கால் கப் ஆகற அளவுக்கு நல்ல சுண்ட காஞ்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த பாலை இதல சேர்த்து நல்லா கலந்து விட்டறலாம் கலந்து விட்டுட்டு இத டம்ளர்ல நம்ம ஊத்தி ஃப்ரீசர்ல வந்து 8 மணி நேரத்துல இருந்து 12 மணி நேரம் வரைக்கும் வெச்சி எடுத்துக்கலாம் மாம்பழம் வந்து கொஞ்சம் புளிப்பு ಜಾஸ்தியா இருந்துச்சு அப்படினா sugar கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் சேர்த்துக்கோங்க ना टम्लर ऊती वे कुछ तेजा तूवल वह सेतुकें पिस्ता बादाम इतमारी नहीं सेतुकलाइस्कुच सुरी ना फ्रीसर वे फ्रीस पड़ी एक ना फ्रीस आन ना और तटे वो ती ऊती अंत टम्लर वो ना ये तेरे अब नम्बर गुलफिया टम्लर विटे ईसिया निम्सम आगा मेलट सीकर मेलटे नम्बर वेतरल மாம்பழம் நல்லா பழுத்த மாம்பழமா பாத்து எடுத்துக்கோங்க அப்பதான் வந்து இந்த மாம்பழம் குல்ஃபி வந்து ரொம்பவே சூப்பரா டேஸ்டா இருக்கும் அவ்வளவுதான் மெல்ட் ஆயிடுச்சு நம்ம இப்ப டம்ளர் விட்டு எடுத்துறலாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா பார்க்கவே எவ்வளவு அழகா நல்லா இருக்கு பார்க்கவே சாப்பிடணும்னு தோணுது அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாம்பழம் குல்ஃபிய அடுத்து மாங்கா கருவாட்டு குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நான் மசாலாலாம் வதக்கி வெச்சிட்டேன் कड़ाई सुड़ी ना वो रे टी स्पून अल्वक सेक सूडो अर टी स्पून सीरक ना इनकी कुल मूर वो अलग सापड़ा अंदर ना इनकी सेटर सीरक पुरी ना पदनेजल चिना वंगय एटपल पूंडे अल वो कुछ ना वदंगो ना रे तक वो कट पड़ी एड़े वंर வெங்காய புண்டு வதங்கிருச்சு தக்காளி சேர்த்தறலாம் தக்காளி வந்து வதங்கனதுக்கு அப்புறமா நம்ம மசாலா சேர்த்துட்டு அதுக்கு அப்புறமா ஸ்டவ் வதக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிரலாம் தக்காளி கொஞ்ச நேரம் வேகட்டும் நான் மாங்கா கருவாட்டு குழம்புக்கு வந்து இன்னைக்கு புளிப்புக்கு தக்காளி மட்டும் தான் சேர்த்திருக்கேன் புளி எல்லாம் எதை சேக்கல நீங்க புளி சேத்தீங்க அப்படினா ஒரு 2 3 நாள் வரைக்கும் கூட வெச்சு சாப்பிடலாம் நான் இன்னைக்கு மட்டும் போதும்ன்றதனால இன்னைக்கு புளி எல்லாம் நான் எதை சேக்காம தான் செஞ்சிருக்கேன் உங்க 2 3 நாளைக்கு வந்து உங்களுக்கு குழம்பு வேணும் அப்படினா கொஞ்சம் புளி எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டீங்க அப்படினா 2 3 நாள் கழிச்சு கூட சாப்பிடலாம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இதோட வந்து நான் 1/4 டேபிள்ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கறேன் இதோட மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு மிளகாய் ஒன்னு முன்னாடியே போட மறந்துட்டேன் அதனால இப்ப சேர்த்துக்கறேன் கலந்து விட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நம்ம கருவாடு அலசி எடுக்கிறதுக்காக தண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் வெதுவெதுப்பான ஆகணும்னே நம்ம கருவாடு அலசி எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நான் இன்னைக்கு கருவாடு எடுத்துக்கேன் இந்த குஞ்சு கருவாடு இருக்கலையா சின்ன சின்னதா அதுதான் இன்னைக்கு நான் எடுத்துக்கேன் நல்ல சுத்தம் பண்ணதான் ஒன்னு ரெண்டு கல்லு மட்டும் இருக்கும் அத மட்டும் எடுத்துட்டு நம்ம வந்து தண்ணியில வந்து தண்ணி சூடேறனதுக்கு அப்புறம் நல்லா அலசி எடுத்துக்கலாம் மண்ணுகள்லாம் நிறையலாம் இருக்காது ஒன்னு ரெண்டு கல்லு மட்டும் பெரிய கல்லா இருந்தா இருக்கும் குட்டி கல்லலாம் ஏதோ இருக்காது இதுல தண்ணி வந்து சூடு பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ கருவாடு இதல சேர்த்துட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம் இதுல அதிக மண்ணெல்லாம் இருக்காது ஆல்ரெடி க்ளீன் பண்ணி நாங்க வாங்கிட்டு வந்த கருவாடு தான் அதனால ஒரு தடவை அலசினாவே போதும் ஏதோ ஒன்னு ரெண்டு கல்லு மட்டும் தான் இருக்கும் அது பெரிய கல்ல இருக்கும்போது நான் சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா இத தண்ணியில போட்டு நான் அலசி எடுத்துர்க்கேன் அலசி தண்ணி எடுத்து வச்சிட்டு மாங்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு பெரிய மாங்காய் எடுத்துர்க்கேன் அதுல ஒரு 3 பீஸ் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கறேன் மாங்காய் தோல் வந்து நல்லா மொத்தமா இருந்துச்சுனா தோல் சீவிட்டு நீங்க எடுத்துக்கோங்க நான் கடாய் வெச்சிட்டு அதுல வந்து ஒரு 3 டீஸ்பூன் போல நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன் நல்லெண்ணெய் சூடேறனதும் நான் 1/2 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்திருக்கேன்
வெந்தயம் பொன்னிற ஆனதும் நான் ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை வந்து ரெண்டா மூணா நறுக்கி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பொடி பொடி நான் வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து மாங்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட நம்ம சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். மாங்காய் வந்து முக்கால் வாசி வெந்த உடனே நம்ம ஆல்ரெடி வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கி வச்சுருந்தாலும் அதை வைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்து இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் கருவேப்பில வந்து தாளிக்கிறதுக்காக போ முன்னாடி சேர்க்கலை. இப்போ சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு கொதிக்க விட்டுறேன். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி வச்ச கருவோடையும் இதிலையே சேர்த்து வேக விட்டுறலாம். நல்ல ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ அலசி வச்ச கருவாடை இதை சேர்த்துட்டு கருவாடு வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். கொதிக்க விட்டால் நம்மளோட மாங்காய் கருவாட்டு குழம்பு ரெடி. நீங்கள் வந்து ஒரு 2 நாள் வரைக்கும் வந்து குழம்பு வச்சு சாப்பிட்றதா இருந்தால் புளி கொஞ்சம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் வந்து புளி வந்து கரைச்சி சேர்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு 2 நாள் வச்சு குழம்பு சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து மாங்காய் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக இந்த மாங்காய் கருவாட்டு குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாங்காயோட புளிப்புக்கும் இதுக்கும் இந்த கருவாட்டுக்கும் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்தது மாம்பழம் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் நல்லா பழுத்த மாம்பழமாக ஒரு 5 மாம்பழம் சின்ன சின்ன மாம்பழம் தான் இது, 5 மாம்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சைஸில் எடுத்தீங்க அப்படின்னா 2 மாம்பழம் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். மாம்பழத்தை தோல் உரிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு மெஷர்மெண்ட் கப்பில் 3 கப் அளவுக்கு வந்திருக்கு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி 1/2 கப் வந்து சுகர் எடுத்துக்கிறேன். நான் மாம்பழம் நல்லா இனிப்பாக இருக்கிறதுனால 1/2 கப் மட்டும் சுகராக இருந்தேன். உங்களுக்கு கொஞ்சம் மாம்பழம் வந்து புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுகர் வந்து சேர்த்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தண்ணி விடாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் 1 கப் மால் எடுத்து நான் 3/4 கப் ஆகிற அளவுக்கு சுண்டை காய்ச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆற வச்சு தான் எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்து நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து ஊற்றி ஃப்ரீசரில் 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் அளவுக்கு வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3/4 வாசி வந்து திக்கானால் போதும். அந்த அளவுக்கு வந்து திக்கான அளவுக்கு வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிறேன். ஒரு 3/4 வாசி வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ அதை மிக்ஸி ஜாரில் போட்டு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் வந்து அடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் அடிக்க வேணாம். இதுவே ஜாஸ்தியாக தான், 1 நிமிஷம் வந்து அடித்தாவே போதும். ஒன்றுலேருந்து அந்த 2 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து நிறுத்திடுங்க. அடிச்சுட்டு திரும்ப அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயே போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் 10-12 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் 12 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேன். நம்மளோட மாம்பழம் ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க, ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இந்த மாம்பழம் சீசனில் கண்டிப்பாக இந்த மாம்பழம் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது மாங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் சட்னி செய்கிறதுக்கு மீடியம் சைஸில் நான் இன்றைக்கி ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். இது தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா புளிப்பான மாங்காய் தான் இது. சட்னி செய்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவைன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சட்னி செய்ய ஆரம்பிக்கலாம். 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 15 சின்ன வெங்காயம், 1 10 பல் பூண்டு, 2 வரமிளகாய், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 சின்ன துண்டு வெல்லம், 7-8 டீஸ்பூன் துருவன தேங்காய் எடுத்துக்கோங்க, 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 1 உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் கொத்தமல்லி சீரகம், 2 வெங்காயம் பூண்டு எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை சேர்த்துடலாம். உப்பு,
மாங்காய் எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வெல்லமும் துருவின தேங்காவும் சேர்த்துடலாம். மாங்காய் வந்து நல்லா புளிப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் வெல்லம் சேர்த்தா தான் வந்து சட்னி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட வெல்லம் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கோங்க. மாங்காய் வந்து நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் துருவியும் சேர்க்கலாம். மாங்காய் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஆற விட்டுட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து தாளிச்சு விட்டோம் அப்படின்னா நம்மளோட மாங்காய் சட்னி ரெடி. நீங்களும் இந்த மாங்காய் சீசனில் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச மாங்காய் சாதம் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். குயிக்காக சிம்பிளாக எப்படி ஈஸியாக மாங்காய் சாதத்தை செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு பெரிய மாங்காவை எடுத்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். மாங்காய் வந்து நல்லா புளிப்பாக இருந்தால் சாதமும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து இந்த மாங்காய் சாதம் வந்து மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்து செய்ய போகிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துருந்தேன், அதை மஞ்சள் தூள். நான் நல்லா ஒரு பெரிய மாங்காயை வந்து தோல் சீவிட்டு எடுத்திருக்கேன். மூணு பேர்த்துக்கு செய்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணுன்றதுனால இந்த மாங்காய்க்கு வந்து 4 பேர் அளவுக்கு கூட சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நான் உப்பு சேர்க்கலை, உப்பு வந்து சாதம் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணும்போது சேர்த்துக்கலாம். இப்போவே நம்ம வந்து உப்பு சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும், அதனால் நான் உப்பு இப்போ சேர்க்கலை. சாதம் மிக்ஸ் பண்ணும்போது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து நான் வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதே சிம்லேயே ஒரு 2 நிமிஷம் போல் இருக்கட்டும். மாங்காய் வந்து வெந்துடும். நம்ம துருவி தானே எடுத்துருக்கோம், அதனால குயிக்காக வந்து வெந்துடும். தண்ணியெல்லாம் எதுவும் விட தேவையில்லை. மாங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம், ஏன்னா சாதத்தில் வந்து நம்ம உப்பு போட்டெல்லாம் வேக வைக்கலை. எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா தான் சாதத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம இதை கலந்து விட்டுடலாம். நான் வந்து ஸ்டவ் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன், ஏன்னா நம்ம இதை மாங்காய்க்கு வந்து தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றலை, அப்படியே அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டது தான். அடி பிடிச்சிரும், அதனால் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும் மாங்காய் வந்து வேகிறதுக்கு. அப்படியே விட்டுட்டோம்னா அப்படியே அடி பிடிச்சிரும். ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டாச்சு. சாதம் வந்து எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்போட மாங்காவை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வேக வச்ச சாதத்தை வந்து இதில் சேர்த்து நம்ம கலந்து விட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் வேக வச்சு எடுத்துருந்தேன். அந்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டு எடுத்துக்கிறேன். நான் பாதி சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். மீதி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி பாதி சாதம் வந்து போட்டுக்கலாம். ஒரே தடவையே போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், அதனால் பாதி பாதியாக நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். மீதி இருந்த சாதத்தையும் போட்டு கலந்து எடுத்தாச்சு. நம்மளோட சூப்பரான மாங்காய் சாதம் ரெடி ஆச்சு. ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக மாங்காய் இருக்கும்போது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கிட்ட சொல்லுங்கள். அடுத்தது மாங்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் குழம்பு வைக்கிறதுக்கு இன்றைக்கி மீடியம் சைஸில் ஒரு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நான் மாங்காய் வந்து தோல் சீவிட்டு
சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து புளிப்பு மாங்காய் கிடையாது. இந்த மாங்காய் வந்து கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும். இந்த இனிப்புக்கும் புளிப்புக்கும் வந்து குழம்பு வந்து செம்ம சூப்பராக இருக்கும். சரி, நம்ம இப்போ குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த தோல் சீவி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். மாங்காய் கட் பண்ணி எடுத்துட்டேன். வெங்காயம் ஒரு 25 போல் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு எலுமிச்சைப்பழம், சின்ன எலுமிச்சைப்பழம் சைஸ் வந்து புளி ஊற வச்சுருக்கேன். அடுப்பை பற்ற வச்சுட்டு நான் மண்பானை வச்சுருக்கேன் குழம்பு வைக்கிறதுக்கு. இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ரெண்டும் பாதி பாதி சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து எங்கிட்ட கம்மியாக தான் இருந்துச்சு, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தான் இருந்தது. அதனால் நான் ரெண்டும் பாதி பாதி சேர்த்துக்கிட்டேன். உங்ககிட்ட நல்லெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா நல்லெண்ணெயே சேர்த்துக்கோங்க கடலெண்ணெய்க்கு பதிலாக. 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறம் வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதோட உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு பொன்னிறமானதுன்னு நான் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் இதில் சேர்த்துட்றேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு பாதி அளவுக்காவது வெங்காயம் வதங்கணும். அதுக்கப்புறமா நம்ம மாங்காய் சேர்த்துடலாம். கீரை வெங்காயம் வந்து பாதி வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை நம்ம இதில் சேர்த்துடலாம். தோல் சீவிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய பீஸாக இருக்கிறத விட கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு வாய்க்கும் ஒவ்வொரு பீஸ் கிடச்சது அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதோட மஞ்சள்தூள் உப்பு சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் வந்து நம்ம காரத்துக்கு நீ எதுவுமே போடல, அதனால் மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்துடலாம். தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம், பாதி அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்ப்போம். திரும்ப வந்து தேங்காய் பால் புளி தண்ணியெல்லாம் ஊற்றணும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி தண்ணி அதில் இருக்கிற தண்ணி போதும். ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துட்டா தண்ணி ரொம்ப குழம்பு வந்து தண்ணியாட்ட போயிடும். மாங்காய் வந்து 3/4 வாசி வெந்துருச்சு. 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 மூடி தேங்காய் வந்து நான் துருவி அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நீங்கள் வந்து வெறும் தேங்காய் பால் மட்டும் எடுத்தும் சேர்க்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம புளித்தண்ணியை கரைச்சி இதில் சேர்த்துடலாம். ஒரு நிமிஷம் போல் கொதிச்சிருச்சு. நான் புளியை கரைச்சி புளித்தண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுறான். நாம் தேங்காய் பால் தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றுறோம் இல்லையா, அந்த பச்சை ஸ்மெல் வந்து போகிற வரைக்கும் கொதிக்க விட்டால் போதும். நல்லா கொதிச்சு மாங்காயும் குழைய வந்துருச்சு. எண்ணெயும் சுற்றியும் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட மாங்காய் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாங்காய் சீசனில் கண்டிப்பாக இந்த குழம்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச மாம்பழம் மாங்காய் ரெசிபி எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க. இந்த மாங்காய் சீசனில் வந்து கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். எல்லா ரெசிபியுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துனீங்க, மறக்காமல் எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பக்கம்தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.